எங்க அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஃப்ரீ டாக் பிரேக்ஃபாஸ்ட் எங்கடா யாருமே காணுமே என்னடா அப்பார்ட்மெண்ட் சார் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த லைட் அந்த இந்த ஏரியா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தேங்க் யூ உட்காந்து ஆனா யோசிச்சு பண்ணதுன்னு வச்சுக்கோங்க நம்ம பன்னீர் டிக்கா மசாலா வைப்போம்ல கர்டு போட்டு Hi, hello friends, welcome back to my channel. நான் எங்க நடந்துட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இப்போ மார்னிங் வந்து 8:30 எங்க அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஃப்ரீ டாக் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வந்து நேற்று மெயில் வந்தது ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன் லைக் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஏதாவது இங்கே நின்று வைப்பாங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு வச்சு இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோலா ஐஸ் இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அதுதான் வச்சாங்க ஸோ நேற்று வந்து மெயில் வந்திருந்தது 7 to 9 வந்து யூ கேன் கிராப் யுவர் டாக்கோஸ் அப்படின்ற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் கேட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து எங்கள் பின்னாடி வழியாக அந்த மெயில் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அப்புறம் இங்கே ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது வழியாக வந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலாக பாஸ்கர் ஃபோன் பண்ணுறாரு பாப்பா எழுந்துட்டா போல இருக்கு நான் என்னன்னு பார்க்குறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பா எழுந்துட்டா அப்படின்னு பாஸ்கருக்கு வீடியோக்கள் கூப்பிட்டாங்க பயந்துட்டாலாம் எங்கள் அம்மா காணும் அப்படின்னு பயந்துட்டேன் அப்படிங்கிறா சார் நல்லதான் தூங்கிட்டு இருந்தா லேட்டாக தான் தூங்கினா சரி நல்லா தூங்குவான்னு நினைச்சா வந்தேன் பட் அதுக்குள்ளே எழுந்துட்டா அப்படின்னாங்க ஸோ நான் வந்து ஃப்ரெண்ட் இதுதான் வந்து அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட் இங்கே இல்லை ஐ திங்க் வந்து உள்ள லீசிங் ஆஃபீஸ்க்குள்ளே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து கிராப் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன் நான் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டேன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எங்கடா யாருமே காணுமே என்னடா இந்த அப்பார்ட்மெண்ட் சொன்னால் சொன்னதே கேட்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஃப்ரீ சன்ஸ்க்ரீன் கொடுக்குறேன்ட்டு கொடுக்கவே இல்லை எங்கடா காணும்னு பார்த்தா அங்கே ஒரு லேடி நின்றுட்டுருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து டேக்கு கொடுக்குறாங்க போல இருக்கு காமிக்கிறாருங்க என்னடா சொன்னாங்க யாரையுமே காணுமே அப்படின்னு பார்த்தேன் நான் இது அங்கே நிற்கிறாங்க இல்லைங்களா ஸோ அவங்க தான் வந்து டேக்கை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அதுக்குள்ளே வாங்கிட்டேன் போயிட்டு 10 seconds கூட இல்லை நான் வந்து ஒரு டேக்கோ பார் மாதிரி வச்சுருப்பாங்க நம்ம போய் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் லைக் டேக்கோஸ் எல்லாம் எடுத்து பீன்ஸ் அந்த மாதிரிலாம் ஆனால் என்ன தெரியுமா பிரேக்ஃபாஸ்ட் இங்கே பாருங்கள் இதுதான் ஒரே ஒரு டேக்கோ அந்த மாதிரி கொடுத்தாங்க சரி ஓகே ஒன்று குறை சொல்கிறது கூட இல்லை பட் அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்ருக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்காங்க நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா பீன் அண்ட் சீஸ் அப்படின்னு இருக்குது இன்னொன்று வந்து பேக்கன் அண்ட் எக்குன்னு சொன்னாங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதுனால இங்கே பேக்கன் எக் அந்த மாதிரி தானே சாப்பிடுவாங்க ஸோ வெஜிடேரியனுக்கு வந்து பீனும் சீஸும் சரி பேக்கனை விட வந்து சரி இது நல்லாயிருக்கும்னு நினச்சி இது வாங்கினேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் காலையில் டேக்கோ சாப்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா சரி மதியத்துக்கும் வந்து டேக்கோவே வந்து செஞ்சிடலாம்னு நினச்சேன் ஸோ பன்னீர் தான் இருந்துச்சு பன்னீர் பிரியாணி பண்ணலாம்னு நினச்சேன் சரி அது வேண்டாம் அப்படின்ட்டு பன்னீர் டேக்கோ ஸோ இது நான் ட்ரை பண்ணதே கிடையாது சும்மா இது என்ன சொல்கிறது நானே யோசிச்சு பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பன்னீர் டிக்கா மசாலா வைப்போம்ல கர்டு போட்டு அந்த மாதிரி போட்டு ஜஸ்ட்டு கேஸ்டாண்டில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து சாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அதே மாதிரி அவக்கடவும் பொடி பொடியாக கட் பண்ணுவேன் பட் இந்த முறை இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் எங்கிட்ட நான் வந்து டேக்கோ செய்கிறதா இருந்தால் தான் வந்து எங்கிட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும் இதுக்கு வந்து பர்பிள் கேபேஜ் எல்லாம் போடுவாங்க அது இல்லை அது ஒரு க்ரன்ச்சினஸ் தரும் ஸோ அதுக்கு பதில் வந்து எங்கிட்ட வந்து கேப்சிகம் இருந்தது ஸோ அதனால் சரி கேப்சிகம் போட்டு பண்ணலான்னு ஸோ இதில் தான் பன்னீர் ரோஸ்ட் பண்ணேன் கேப்சிகம் ரொம்பவும் பச்சையாக இருந்தால் எனக்கு பிடிக்காது அதனால் வந்து சரி ஜஸ்ட்டு லைட்டாக ஆயில் போட்டு அந்த பன்னீர் பண்ணதுலேயே வந்து ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா டாக்கோ ஸோ இது இருந்ததே மறந்துட்டு ஆக்சுவலாக டேட் கூட முடிய போகுதுன்னு கொஞ்ச நாளில் வரேன் போடா ஸோ இதுதான் எங்களோட லஞ்சாக இருக்க போகுது இந்த சாஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக மைனஸு சார் க்ரீமு அப்புறம் கொஞ்சோண்டு வந்து இந்த சிராச்சா பிங்க் கலர்டா நான் பாப்பாங்க விளையாடிட்டு இருக்கா ஸோ அவ்வளோதான் இது கூட வந்து லெமன் கார்லிக் பவுடர் ஸோ இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறேன் ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து எதுலனா ஃபிஷ்ல இல்லை ஷ்ரிம்ப்ல செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கடை நான் வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதுக்கு லீசிங் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடணும் அப்போ வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக டேக்கை போட்டு வச்சுக்குவேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 கிட்ட இருக்கும் சார் கடைக்கடைன்னு சமைச்சு வச்சுட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் லீசிங் ஆஃபீஸ்க்கு ஸோ எங்கள் லீசிங் ஆஃபீஸ் ஒரு பார்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ எல்லாமே திறந்துட்டாங்க இது பாருங்கள் உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் ஆக்சுவலாக எதுக்கு வந்தேன் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம அட்டைன் பண்ணோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வீடியோ மாதிரி கெட் டு நோ வீடியோ மாதிரி ஷூட் பண்ணுறதுக்காக வந்தேன் ஸோ அப்படியே இன்னைக்கு வ்ளாக் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே இந்த இடமும் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள்
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த சைடு வந்து மெயில் பாக்ஸ் இருக்கும். ஸோ பேக் சைடு டோர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷலாக வந்து விளையாடுறதுக்குனே ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து லீசிங் ஆஃபீஸு. ஸோ ஃப்ரண்ட் டோர் வழியாக வந்தால் அங்கே தான் வருவீங்க. ஸோ இதுவும் இதுவும் எங்களுக்கு வந்து ஆஃப் டைம், அதாவது வந்து 6 o'clock, 7 o'clock, 6 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கூட இந்த டோர் வழியாக வந்தோம் அப்படின்னா, இந்த டோர் வழியாக வந்தோம் அப்படின்னா அக்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது பேர் பில்லாச் தான், அது வேறு தெரிய மாட்டேன் எனக்கு. ஸோ பாப்பா இந்த மாதிரி வச்சு இதோட ஸ்டிக் வந்து இதில் இங்கே இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க நிறைய பேர் விளையாடுவாங்க. எடுத்து வை தங்கோனி, எடுத்து வை, எடுத்து வை, அங்கே இருக்கு ஒரு பால்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டிவி இருக்குது இங்கே, கேமிங் டிவி இது ரெண்டும், அது வந்து பார்க்கறதுக்கு. ஸோ கேமுக்கான ரிமோட் இங்கே வச்சுருப்பாங்க, நிறைய பேர் வந்து நல்லா அக்சஸ் பண்ணுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த லைட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லைட்டு அந்த உள்ள கிறிஸ்டல்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்ககிட்ட தான் இந்த கற்றுக்கணும் போல் இருக்குது. அங்கே பாருங்கள் அந்த இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேமு, இதை வந்து நான் நிறைய பேர் விளையாடி பார்த்துருக்கேன். நம்ம இதில் கூட சின்ன வயசில் வேறு ஏதோ போட்டு விளையாடுவோம்னு நினைக்கிறேன். அந்த தென் வந்து இது ஏதோ என்னது போக்கர் கேமாக ஏதோ சொல்லுவாங்க, அந்த கேம் ஒன்று இருக்குது. இங்கே உட்காந்து விளையாடலாம். இதோ இந்த காஜ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது என்ன கேம்னால எனக்கு தெரியல. ஸோ இது அண்ட் தென் இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து இங்கேருந்து இப்படி நம்ம விட்டோம் அப்படின்னா அங்கே போகும், அங்கே 1, 2, 3 இருக்கும். ஸோ அதில் போய் நிற்கிற மாதிரி ஏதோ நேற்று ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, 5 கேம் விளையாடிட்டு யாருக்கு அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்கோ அவங்க வின் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பிளிங், மோஸ்ட்லி இங்கே தான் நாங்கள் வருவோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தனி ஏரியா, சூப்பராக இருக்கும். இங்கேயும் முன்னெல்லாம் இங்கெல்லாம் வந்து காஃபியெல்லாம் வச்சுருப்பாங்க, இப்போ வந்து வெக்கில் போல் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு டிவி இருக்கும், கைண்ட் ஆஃப் கிச்சன் ஏரியா மாதிரி, சிங்க்கு எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள். இது எல்லாமே எங்களுக்கும் அக்சஸ் இருக்குது, பட் மோஸ்ட்லி வந்து இங்கே லீசிங் ஆஃபீஸில் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இங்கேயும் உட்காந்துட்டு இங்கே நிறைய பேர் உட்காந்து வேலை செய்வாங்க, லைக் அது அங்கே இருக்க வைஃபை ரூமு. இங்கே வந்து வைஃபை அக்சஸ், ஃப்ரீ வைஃபையும் கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அந்த ஒரு எவ்வளோ அழகாக பருவாங்க, ரெட்லேயே வந்து சேர் போட்டு இங்கே ரெண்டு சேர் போட்டு அண்ட் தென் வந்து இந்த ரகு குஷனு அந்த இந்த வால் ஆர்ட் கூட கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த லேம்ப்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க பாருங்கள். இதோட டெக்ஸ்சர் எல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. ஸோ ஓ ரித்திகா பால் எடுத்துகிட்டு வந்தா, ஓடி போய் அங்கே வச்சுட்டு வந்தா. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டல்ஸ் இதெல்லாம் வந்து அழகுக்காக தான் வச்சுருக்காங்க. சரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இந்த வீடு, ஐ மீன் எங்களோட இது. அவங்க யாரோ லீசிங் இதை பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ரூமு பாருங்கள், வைஃபை கெஃபேன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு நான் ஷூட் பண்ணேன். இங்கே உட்காந்துட்டு ரிதிகாவை அவங்க எதிரில் உட்கார வச்சு ரைம்ஸ் போட்டுட்டு ஷூட் பண்ணேன். ஸோ இங்கேயும் ஒரு இடம் இருக்காங்க, ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அங்கேயும் ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த சார்ஜ் போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் லைட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ ஓவராலாக எங்களோட லீசிங் ஆஃபீஸே பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, நான் அந்த வெளியில் நிறைய இடம் காமிப்பேன் இல்லைங்களா அது. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது, மெக்கானிக்கல் ரூம் என்னன்னு தெரில, பட் வந்து ரெஸ்ட் ரூம் கூட இருக்காங்க பாருங்க. அங்கே கூட எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாரு, வாசனையே வந்து பயங்கரமாக இருக்கும். என்ன ரித்திகா, ரித்திகாவுக்கு இது பண்ண பிடிக்கும், இந்த ட்ரையாங்கல் மாதிரி வச்சு எடுத்து அந்த ட்ரையாங்கல் இந்த கேம் நான் விளையாடுவா. அதே மாதிரி அங்கே நகர்த்துவாங்கல்ல அந்த கேமும் விளையாடுவா. ஸோ எங்களுக்கு இந்த ஏரியாவே ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஒரு 4-5 நாளாக தான் வந்து அடிக்கடிக்கு வரும், பட் திரும்பவும் இப்போ வந்து கொரோனா ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஸோ இதுக்கு மேலே வந்து கூட்டம்னா தான் கூப்பிட்டுருவேன். இன்னொன்று காமிக்கிறேன், இந்த ஸ்க்ரீன் பாருங்களேன், இது அழகுக்காக தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அது வர்றது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த ஸ்க்ரீன் கூட நல்லாயிருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கிரேஷில் கிளிட்டர் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இனி வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். அது வந்து பெரியவங்க விளையாடுறது தாங்கோ, நம்ம விளையாடுறது இல்லை. இவள் வந்து இந்த இந்த டாப் போட வேணா, வேற போட இதுக்கு சூட் ஆகலை அப்படின்னா கேட்கல, அவளுக்கு வேணுன்றதா இப்பெல்லாம் போடுறா. சரி நானும் விட்டுட்டேன். இனி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் சாப்பிடணும், சாப்பிட்டு அதுக்கு மேலே எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் இவள் விளையாடுறேன், நான் ரைம்ஸ் ஆஃப் பண்ண மாட்டேன்னா. சரி கொஞ்ச நேரம் அப்படி சமாளித்து ஆஃப் பண்ணி, சரி கொஞ்ச நேரம் பால் விளையாடுன்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நேற்று தான் வந்து ரித்திகாவுக்கு வந்து எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த பெரிய ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து சின்ன பசங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹாஃபாக கட் பண்ணிவிடுவாங்க போல் இருக்குது. கட் இல்லை, கலற மாதிரி இருக்குது. இதில் இல்லை, இன்னொரு ஸ்டிக்கு நேற்று கலட்டினாங்க, அது எங்கன்னு தெரியல எனக்கு. ஆ இங்கே கீழே ஒரு ஸ்டிக் இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா, அதோ ஒரு பிளாக் கலரில் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கு வந்து ஹாஃபாக கலட்டிட்டு குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லி கொடுத்தாங்க ரித்திகாவுக்கு.
சோ அவ்வளவுதான். சோ இதுக்கு மேல நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்கோ போட்டுட்டு பன்னீர் டாக்கோ சாப்பிட்டோம். சோ அந்த கிரன்ச்சினஸ் நான் சொன்ன மாதிரி நல்லா கொடுத்துருந்தேன். அந்த கேப்சிகம் ஒரு நல்ல ஹிண்ட் கொடுத்துருந்து. பட் எங்களுக்கு எப்பயுமே ஃபேவரட் வந்து இந்த ஷ்ரிம்ப் டாக்கோஸ் தான். பட் கண்டிப்பா வந்து இதையும் வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா இந்த பன்னீர் டாக்கோ ட்ரை பண்ணலாம். நான் ஒண்ணுமே பண்ணல, அந்த பன்னீர் டிக்கா மாதிரி செஞ்சுட்டு நான் டாக்கோஸ் நான் உங்களோட ரெசிபி வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் செஞ்சேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதா ஐடியாவே இல்லை. இந்த டாக்கோஸ் போட்டாங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு காமிக்கலாம். ஒரு பெரிய பார் மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு தான் நான் வீடியோவே ஆரம்பித்தேன். அண்ட் தென் வந்து அந்த லீசிங் ஆஃபீஸும் வந்து அப்பப்போ எனக்கு டக்குன்னு தோணுது தான். அதனால தான் வந்து இந்த விளாக் வந்து இதோட ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. எந்த ரெசிபிஸ் எதுவுமே இல்லை. ஐ ஹோப் இது ஷார்ட்டாக இருந்தாலும் இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டாக்கோ ரெசிபிஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லீசிங் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டர் தென் பாய் அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.